பகவானுடைய வராக அவதாரத்தை பற்றி இன்னைக்கு வந்து நம்ம பேசலாம். வராகதேவர் பன்றியனோட உருவத்தில் தோன்றினார். பன்றி அப்படிங்கிறது மலஜலத்தை உண்டு கொண்டு ரொம்பவும் கீழ்த்தரமான ஒரு விலங்கினம். அப்படியே ஒரு பன்றியை பார்த்தா யாரும் ரசிக்க கூட மாட்டார்கள். பன்றியை சாப்பிட்ற இடத்துக்கே பக்கத்தில் நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னா அது மலஜலத்தில் கழிக்கக்கூடியது, சாப்பிடக்கூடியது, அந்த இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். இருந்தாலும் பகவான் வந்து எப்போ வந்து ஒரு பன்றியனுடைய வராக மூர்த்தியாக அவதாரம் செய்தாரோ அவரை வந்து எல்லோரும் வணங்குகின்றனர். ஏன் அப்படின்னா திவ்யமானவர். பகவான் எந்த ரூபத்தை வேணாலும் எடுத்துக்கொள்வார். அவர் சொல்வதைப் போல், பகவான் சொல்வதைப் போல எல்லா உயிரினங்களுடைய ஜீவராசிகளிலும் இருக்கார். எல்லாமே எல்லா ரூபத்தையும் அவரால் எடுக்க முடியும். ஏன் பன்றியனுடைய உருவத்தை எடுத்தார் அப்படின்னா, பன்றிக்கு வந்து என்ன ஒரு விசேஷ தன்மை இருக்குது அப்படின்னா, பன்னிக்கு வந்து நிலத்துலேயும் இருக்கும், அது ஜலத்துலேயும் வந்து அதால் இருக்க முடியும். தண்ணிக்குள்ளேயும் வந்து அது இருக்க முடியும், அதே மாதிரி வந்து நிலத்துலேயும் அதால் வந்து இருக்க முடியும். அதனால தான் பகவான் என்ன பண்ணார், பன்றியனோட அவதாரத்தை எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், பகவானால் முடியாத விஷயம் எங்கள் எதுவுமே வந்து கிடையாது. இந்த அசுரர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு மாயாஜாலத்தை செய்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு பல பல விஷயங்களை வந்து செய்கின்றார். ஆனால் பகவானால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியும். எந்த பகவானால் முடியாது அப்படிங்கிறத வந்து வேலைக்கே வந்து இடம் கிடையாது. அப்படி பகவானுடைய திவ்யமான வந்து ஒரு திருவிளையாடல், வராகதேவருடைய திருவிளையாடல். ஒரு நாள் நம்ம நேற்று பேசினது போல, பிரம்மதேவர் வந்து என்ன பண்ணுறார், சனத்குமாரர்களுக்கு மக்கள் தொகையை உருவாக்குங்கள், உண்டாக்குங்கள் அப்படின்னு சொல்ல பொழுது, இந்த குமாரர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நாங்கள்லாம் வந்து பக்தி பாதையில் ஈடுபடப் போகிறோம், நாங்கள் வந்து இந்த பௌதிக செயல்களில் ஈடுபடுவது எங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவர் விட்டுவிடுவார்கள். அப்புறம் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் மனுவையும் சுயம்புவ அம்மனையும் சத்தரூபா அப்படிங்கிற இரண்டு பேரை வந்து பிரம்மதேவர் படைப்பார். அப்படி படைக்கும் பொழுது இந்த இரண்டு பேர்களும் வந்து ரொம்பவும் அருமையான ஒரு புத்திரர்கள். இந்த மனு என்ன பண்ணுவார், படைத்த உடனேயே வந்து தகப்பனார்கிட்ட வந்து மிகவும் வந்து மரியாதையுடன் வந்து கை கூப்பி வந்து கேட்பார், தந்தையே உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வந்து கேட்பார். எங்களுக்கு என்ன கட்டளை, என்ன சேவை செய்வது அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மதேவருக்கு அவர்களுடைய அடக்கத்தை பார்த்தும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்த்தும் பிரம்மதேவருக்கு பயங்கரமான ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம். அப்போ இதுதான் வந்து இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை, ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அப்பாட்ட வந்து நல்லபடியாக வந்து பழக வேண்டும். இப்போ அப்பா என்னென்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும். அதுபோல் இங்கே சுயம்புவ மனு என்ன பண்ணுறார், உடனே வந்து தகப்பனார்கிட்ட வந்து சரணடைகின்றார், நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன கட்டளை அப்படின்ட்டு. அதே போல் எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு தன்னடக்கத்துடன் ஒரு தகப்பனார்கிட்ட இருக்கானோ, அப்போ வந்து தகப்பனாருக்கு குழந்தைகள் மேலே அலைபுரியாத ஒரு அன்பும், அவர் வந்து என்ன பண்ணுவார், தகப்பனார் வந்து அப்பா என்ன பண்ணுவார், வந்து அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை குழந்தைகளுக்கு வழங்குவார். அதே போல் குருநாதர்கிட்டமும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, வந்து அன்போடையும் தன்னடக்கத்தோடையும் இவர்கள் எப்படி சுயம்புவாமனு பிரம்மாதேவர்கிட்ட நடந்து கொண்டார்களோ, அதுபோல் வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு குருநாதர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா தன்னடக்கத்துடன் அவர்கிட்ட பழக வேண்டும். அவர் தன்னடக்கத்துடன் பழகினாலே அவருக்கு குருக்கு என்ன மனதில் வந்து மிகவும் பிரியத்தை ஏற்படுத்தும். அப்படி பிரியத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர் அப்போ தான் வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வார். அதுபோல் பிரம்மதேவர் வந்த சதரூபாவையும் மனுவையும் ரெண்டு பேர்த்தையும் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்துட்டு சொல்கிறார், நீங்கள் வந்து உலகத்துக்கு பூலோகத்துக்கு சென்று அங்கே மக்கள் தொகையை அதிகப்படுத்துங்கள், உண்டாக்குங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். அப்போ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனு என்ன பண்ணுறார், பிரம்மதேவர்கிட்ட சரி என்று சொல்கிறார். அப்படி சொன்னதுமே அப்படி பார்க்குறாரு, சுயம்புவா மனு பார்க்குறாரு, அங்கே பூமியே காணா, என்னடா பூமியே காணா, இங்கே போய்ட்டு நம்ம எப்படி மக்கள் தொகை வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த ஊர் இருந்தால் தானே அங்கே வந்து வியாபாரமே செய்ய முடியும். ஒரு இடத்துக்கு போகிறோம், வியாபாரம் செய்யணும் நம்ம, அந்த ஊரே இல்லைன்னா எப்படி வியாபாரம் செய்ய முடியும். அதுபோல் வந்து மனு மகாராஜர் சொல்கிறார் பிரம்மதேவர்கிட்ட, தகப்பனாரே அங்கே வந்து அந்த பூமியே கிடையாது, அங்கே பூமி இருந்தால் தான் எங்களால் வந்து மக்கள் தொகை உண்டாக்க முடியும், அங்கே பூமியே இல்லை. அதனால் நீங்கள் வந்து பூமியை மேலே எடுத்து வருவதற்காக, பூமி வந்து கர்ப்பகா ஓஷனில் கிடக்கிறது, அதை வந்து பூமியை எடுத்துகிட்டு மேலே எடுத்துவதற்காக முயற்சி செய்யுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
அப்போ பிரம்மதேவரும் பார்க்குறாரு, என்னடா அது எப்போவுமே வந்து அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட்டு கொள்வார்கள், எப்போவுமே அவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்படி அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுவாங்க, ஆனால் இந்த தடவை என்ன பண்ணா அசுரன் இந்த ஹிரண்யாக்ஷன் நேற்று நம்ம பார்த்தது போல் வாயில் காப்பாளர் ஜெயன் அண்ட் விஜயன் இந்த நான்கு குமாரர்களை வந்து சாபமிட்டார்கள். ஜெயன் விஜயன் இங்கே ரெண்டு பேரும் வந்து பூலோகத்துக்கு போய் அங்கே அசுரர்களாக பெறுங்கள் அப்படின்ட்டு நேற்று வந்து பார்த்தோம் நம்ம சாபம் விடுது. அப்போ இந்த அசுரர்கள் முதல்ல ஒருத்தன் வந்து என்ன பண்ணான், ஹிரண்யாக்ஷன் அவன் அந்த பூமியே எடுத்துன்னு போயிட்டு ஒழிச்சு வச்சுட்டான், அவ்வளோ சக்தி அவன்கிட்ட வந்து இருந்துச்சு. அப்போ பார்க்குறாரு பிரம்மதேவரன், என்னடா இவ்வளோ நாள் எப்பவும் சண்டை தான் போட்டுக்குவாங்க, ஆனால் இன்றைக்கி என்ன பூமியை தூக்கிட்டு போய் வச்சுட்டான் இந்த அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் ஒரு நிமிஷம் உட்கார்றாரு. அப்படி உட்காந்துட்டே சொல்கிறார், படைத்தவன் ஈஸ்வரன் இருக்கான் பகவான் விஷ்ணு, அவரே வந்து வழி நடத்தட்டும், பூமியே காணா போச்சு, இது எப்படி மேலே எடுத்துகிட்டு வருவதுன்ட்டு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பகவானே வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து தியானத்தில் உட்கார்றார். அப்போ எப்போ தியானத்தில் உட்காந்தாரோ உடனே வந்து பட்டனு வந்து என்ன பண்ணுறார், பகவான் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய அவதாரமான வராகமூர்த்தி அவதாரம் வந்து பிரம்மாவோட மூக்கிலேருந்து ஒரு சின்ன கடுகு பெருசு வந்து வரார் பட்டுனு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு வந்து எப்போ வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சோ அப்போ உடனே என்ன எங்கே போனார் அப்படின்னா வந்து பகவான் விஷ்ணுடம் தான் போனார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் வந்து பல விதமான பிரச்சனைகளை வரும், பிரம்மதேவருக்கே பிரச்சனை வரும்பொழுது நமக்கு வராது அப்படிங்கிற எப்படி சொல்ல முடியும், நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவானிடம் சரணடைந்தார், பகவானை பற்றி தியானித்தார், பகவானிடம் வந்து வழி தேடினார். அதுபோல் நமக்கு எப்பப்பெல்லாம் வந்து வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதோ அப்போ பகவான் விஷ்ணுவை கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து அடைய வேண்டும், பகவானிடம் சரணடைந்து அதற்கு எப்போ என்ன எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வேண்டும். அதுபோல் இவர் எப்போ பிரம்மதேவர் வந்து உடனே வந்து பகவானை நினைத்தாரோ உடனே என்ன பண்ணுறார், அவருடைய மூக்கிலிருந்து ஒரு சின்ன கடுகு பெருசு வந்து வரார். அப்படி வந்துட்டு வந்தது இன்னும் கடுகு சைஸு தான், ஆனால் வந்து பட்டுன்னு வந்து ஆகாசத்தில் அப்படியே பறக்கிறார். அப்படி பறந்துட்டு அவருடைய உருவம் வந்து அப்படியே பல பயங்கரமாக வந்து அவரோட உருவம் அதிகரித்து கொண்டே போகிறது. பிரம்மாதேவரும் பார்த்து வந்து ஒரு நிமிஷம் சொக்கி போயிடுறார், என்னது என்னுடைய மூக்கில் இருந்து தானே ஒரு சின்ன கடுகு பெருசு தானே வந்து வந்தார் இவர், இது என்னடான்னா இவ்வளோ பெருசு மலை மாதிரி வந்து இவ்வளோ இமயமலை மாதிரி வந்து பெருசாக ஆகிட்டே போகிறாரே, இவர் யார் அவர் விஷ்ணுவாக இருப்பாரோ அப்படின்ட்டு வந்து யோசித்தார்கள். வந்து ஆச்சாரியர்கள் சொல்கின்றார்கள், வராகமூர்த்தி எவ்வளவு பெருசாக இருந்தார் அப்படின்ட்டு. எப்படி இப்போ வந்து பன்றிக்கு வந்து குழம்பு இருக்கும், கால் இருக்கும், அந்த காலுக்கு நடுப்புற இமயமலையை நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா கணா கணா கணான்னு சத்தம் வந்துச்சான், இமயமலை எவ்வளோ பெருசு. அந்த மலையை தூக்கி இந்த வராகமூர்த்தி ஒன்று பன்றியினுடைய காலுக்கு நடுப்புற நீங்கள் ஒரு சின்ன வச்சிங்க அப்படின்னா அது கண கணன்னு சவுத்தம் வந்துச்சான் அப்படின்னா, அவரோட காலே வந்து இமயமலை பெருசு இருக்குது அப்படின்னா அவரோட கால் எவ்வளோ வந்து அவரோட திருவடியாக அவ்வளோ பெருசு இருக்குன்னா அவருடைய கால் அவருடைய உடம்பு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே வந்து யோசித்து பார்த்து கொள்ளலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய உருவமாக வந்து அவதாரம் எடுத்து வராக பெருமாள் வந்து வருகிறார். அப்படி வர்ற பொழுது இந்த பிரம்மதேவர்கள் எல்லாமே வந்து இவர் யார் விஷ்ணுவாக இருப்பார்களோ அப்படின்ட்டு யோசித்த உடனே பகவான் என்ன பண்ணுறார், பயங்கரமான ஒரு சத்தத்தை வந்து எக்கோ வந்து அப்படியே உரும்புறார், அப்படி வந்து பயங்கரமான ஒரு சத்தத்தை வந்து கொடுக்குறார். அப்போ சத்தத்தை கொடுக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மூளை முடுக்குகளிலும் அந்த சத்தம் வந்து ஒரு மங்களகரமான ஒரு சத்தம் எல்லா இடத்துக்கும் போனதும் எல்லா தேவர்களும் தேவிகளும் வந்து பிரம்மதேவர்கள் எல்லாருமே உணர்ந்து கொள்கிறார்கள், இது வந்திருக்கிறவரது விஷ்ணு அப்படின்ட்டு வந்து நினைத்து கொள்கிறார்கள். அப்புறம் உடனே என்ன பண்ணுறார், வராகதேவர் கர்பாகா ஓஷன் வந்து கர்பாகா கடலில் வந்து அப்படியே குதிக்கிறார். எப்படி ஒரு யானை வந்து ஒரு கடலுக்குள்ளே குதிச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் தண்ணிகளை பீச்சு அடிக்கும், அது வந்து ஒரு கடலையே ரெண்டாக பிளப்பது போல் இருக்குமோ அதுபோல் வராகதேவர் என்ன பண்ணுறார், அவ்வளோ பெரிய உருவத்தோடு வந்து அதுக்குள்ளே கர்பாகா கடலுக்குள்ளே வந்து பயங்கரமாக சப்தத்தோடு குதிக்கிறார். அப்படி குதித்த உடனே வந்து என்ன பண்ணுறார், கடல் தேவனானா கடவுள் தேவன் வந்து சொல்கிறார்கள், எங்களை வந்து பிளந்து விடாதீர்கள், நீங்கள் குதிப்பது பயமாக இருக்கின்றது, அவ்வளோ சத்தத்தோடு வந்து பயங்கரமாக வந்து குதிக்கிறாரு. அப்படி குதித்த உடனே இந்த கடல் எங்கேவோ பிரிந்து விடுமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு வருகின்றது அப்படின்ட்டு குதிக்கிறாரு. பயங்கரமாக குதிச்சு விட்டு அதுக்கப்புறம் அவருடைய உடம்பில் நிறைய மயிரெலாம் வந்து அவரோட மேனியில் வந்து முடியெல்லாம் வந்து நிறைய இருக்குது, அந்த முடியில் வந்து தண்ணிகளை குதிச்சதோட அந்த முடியோட சேர்த்து அப்படியே பயங்கரமாக உழுக்கிறார்.
வந்து உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் அந்த தண்ணி என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்கும் வந்து அவருடைய சரணாமிர்தமாக வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அடிக்கிறது. அப்படி அடித்த உடனே தேவிகள் தேவர்கள் எல்லாருமே பயங்கரமாக மகிழ்கின்றனர். அப்படி உடனே அந்த மங்களகரமான வந்து தண்ணி தெளித்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஆனந்தம். உடனே என்ன பண்ணுறாரு, பண்ணி என்றைக்கும் வந்து அதுக்கு வந்து சுவாசம் வந்து அதுக்கு நல்லா இருக்கும், அந்த மூக்கு பிடிக்கிற திறமை வந்து நம்மலாம் சொல்லாமல் யாருன்னா நல்லா சமைச்சிருக்காங்க, ஏ நல்லா சமைச்சிருக்காங்கப்பா, ஏதோ சமைச்சிருக்காங்க போல ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் முகர்ச்சி வந்து அவருக்கு வந்து நுகர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்கும் பன்றிக்கு. அப்போ வந்து எங்கே வந்து இந்த உலகம் கிடைக்கிறது, பூமாதேவி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தை வந்து மூக்கன் வழியாக நுகர்ச்சியில் எங்கே இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு உடனே எப்படி ஒரு ஒரு யானை வந்து ஒரு தாமரை வந்து கொஞ்சம் கூட வந்து கஷ்டப்படாமல் அப்படி தூக்குமோ, அதுபோல் இந்த உலகத்தை என்ன பண்ணுறார், இந்த பூமியை அவருடைய கொம்பின் வழியாக மேலே அப்படியே தூக்கி அப்படியே நிப்பாட்டுகிறார். அப்படி நிப்பாட்ட உடனே தேவர்கள் தேவிகள் எல்லாமே பயங்கரமான ஒரு ஆனந்தில் ஜெயா 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 ஜெயன் அப்படி மலர்களை தூவுகின்றனர். எல்லாரும் மத்தளங்கள்லாம் வாசித்து கொண்டு பயங்கரமாக பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி ராம 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 ஹரி ஹரி அப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு எல்லாரும் ஆடுத பாடுதல்ல பயங்கரமாக அற்புதம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் வந்து பயங்கரமாக இந்த ஒரு காட்சியை நாங்கள் பார்த்ததே இல்லை இன்ன வரைக்கும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஜென்ம கர்மச்சமே திவ்யம் இவம் ஏ வேதி தத்துவதகான். நம்ம நேற்று சொன்னது போல் பகவானுடைய திருவள்ளிடல்கள் பயங்கரமான ஒரு திவ்யம். அப்படி தேவர்கள் தேவிகள் எல்லாமே வந்து பகவானை பற்றி பிரார்த்தனிக்கின்றனர். அப்படி வந்து பூமாதேவி எடுத்து மேலே நிறுத்திவிட்டு உடனே ஹிரண்யாக்ஷன் சண்டை போட வருகிறான். வந்து ஹிரண்யாக்ஷன் வந்து யார் இந்த விஷ்ணு இந்த பூமியை எடுத்து மேலே நிப்பாட்டி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான், வராகதேவோட சண்டை போடுகிறான். வராகதேவர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் கூட வந்து எந்த விதமான கஷ்டமும் படாத ஹிரண்யாக்ஷனை வதம் செய்து விடுகிறார். பகவான் தோன்றதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து உலகத்தை கீழே கடந்த உலகத்தை தூக்கி ஏன் அப்படின்னா இந்த காரியத்தை வேறு யாராலையும் வந்து செய்ய முடியாது. அதனால் பகவான் என்ன பண்ணுறார், அவரே வந்து இந்த உலகத்தை தூக்கி மேலே வைத்தார். அதுக்கப்புறம் ஹிரண்யாக்ஷனை வதம் செய்வதற்காக இந்த இரண்டு காரணங்களுக்காக முக்கியமாக இருந்த இரண்டு காரணங்களுக்காக வராகதேவ மூர்த்தி அவதாரம் செய்தார். ஆச்சாரியர்கள் சொல்கின்றனர் ஸ்ரீமத் பாகவதத்தில், யார் ஒரு வந்து பகவான் நம்ம பண்ணக்கூடிய பக்தியினால் பகவான் என்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறாரோ அப்போ வந்து நம்ம எதா எதை எது எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், சாதிக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. எப்போ வந்து பகவான் நம்ம கூட பண்ணக்கூடிய பக்தியினால் திருப்தி அடைகிறாரோ அப்போ நம்ம அந்த உலகத்தில் எதை வேணுமானாலும் வந்து சாதிக்க முடியும். வராகதே பகவானுக்கு ஜெய். Hare Krishna.